கேட்டிருக்கலாம், நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருந்துகிட்டு நான் வந்திருக்கிறேன், என்னை ஓங்கி இருக்குது, உன் சொல்லுகிட்ட அழிக்கணும் இல்லையா, இப்ப உள்ள வர்றோம் பாரு, உன்னால ஏண்டது என்ன பாரு என்று சொல்லி இருந்தால் ஒண்ணும் இல்லாம ஆயிருப்பாங்க எதிரிகள். என்ன அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கை ஓங்கி இருக்கிறது. இவங்க மக்களோட சுருங்கி போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ராஜ்யம் வந்து ரொம்ப பெரிதா விசாலமா விரிந்து கொண்டே போகிறது. அந்த நேரத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு விரல் அசைச்சாங்கன்னு சொன்னா என்ன வேண்டாலும் நடந்துடும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஆன்மீக தலைமையை அந்த இடத்துல பிரயோகம் பண்ணி மக்களை பாத்தீங்களா, நான் அல்லாஹ்வுடைய தூதரா இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல எடுத்து சொல்றாங்க, இனிமே காம்ப்ரமைஸ் கிடையாது, இனிமே சமாதானம் கிடையாது, இனிமே உள்ள நுழைய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி நடந்தார்களான்னா நடக்கல. அப்ப இப்பதான் அவங்களுடைய அப்பல் கட்டுற இந்த ஆன்மீக தலைமையை வச்சுக்கிட்டு ஒரு கௌரவம் காட்டுறதுக்கோ பந்தா பண்றதுக்கோ இந்த மாதிரி ஒரு அடுத்தாள் அடக்கியாகுவதற்கோ அதை கொண்டு அடுத்தாளுக்கு ஏறி நீக்கிறதுக்கோ இதற்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான விஷயத்தை பயன்படுத்தியதில்லை என்பதை இந்த நிகழ்ச்சியில இருந்து பார்க்கிறோம். இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதை விட ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு செய்கிற ஒரு மரியாதை உலகத்தில் யாராலும் குறை சொல்லப்பட முடியாத ஒரு மரியாதை இருக்கு. அது என்ன மரியாதை? கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா அவங்களுக்காக வேண்டி சின்னவங்க வந்து எந்திரிச்சு நின்று கொடுக்கிற ஒரு மரியாதை. இது எந்த மட்டத்திலையும் இது தப்புன்னு சொல்லப்படவே இல்லை. எந்த மட்டத்தில் சொல்லல? ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர், மாணவர் வந்து என்ன செய்யணும், ஆசிரியர் வந்தார்னா வகுப்பறைக்கு வந்தார்னா மாணவர்கள்லாம் எழுந்து நிற்கணும் சரியா. ஆசிரியர் உட்கார்ந்த பிறகுதான் அவங்க உட்காருவாங்க. இதை நம்ம ஒரு இதில் பார்க்கிறோம். ஒரு அலுவலகம், அதில் உள்ள மேலாளர், ஊழியர்கள், ஊழியர்கள்லாம் வந்து முன்னாடி வந்துட்டாங்கன்னு சொன்னா மேலாளர் வரும்போது என்ன செய்வாங்க, எழுந்து அவங்க நிற்கணும், இல்லாட்டி அவங்க சீட்டு காலியாயிரும். அது நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஒரு மேலாளர் வரும்பொழுது அப்படி செய்ய வேண்டியிருக்கிறது. அதே மாதிரி ஒரு அதிகாரி மேலதிகாரி கீழே உள்ள சாதாரண ஆளுக்க போலீஸா இருக்கட்டும் ராணுவமா இருக்கட்டும் எந்த ஒரு துறையாக ஒரு தனியாருடைய அலுவலகமா இருக்கட்டும் அல்லது ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறைகளா இருக்கட்டும் எம்எல்ஏக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து எந்திரிச்சு நிற்பாங்களா இல்லையா, நிற்குவாங்க. எம்பிக்கெல்லாம் பிரதமர் வரும்போது எந்திரிச்சு நிற்பாங்க. இந்த எழுந்து நின்று கொடுக்கிற மரியாதை இருக்கு பாருங்க, அதை ஒருவர் பெறுகிற காரணத்தினால அவர் மண்டக்கணம் முடிச்சவர் என்று உலகம் கருதுறதே இல்லை. இது சகஜம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். எந்திரிச்சு ஒரு ஆளுக்காக ஒரு ஆள் எந்திரிச்சு நின்றாங்கன்னு சொன்னா இதுல என்னங்க இருக்கு, எந்திரிச்சு என்னங்க ஆயிட போகுது, அப்படிதான் உலகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. யாரும் இதை வந்து தப்பாக எடுத்துக்கல உலகத்திலேயே. இதையும் தப்பா எடுத்துக்கொண்ட ஒரே ஆன்மீக தலைவர் யாரும் தேடி தேடி பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அவர் நிற்பாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உலகத்திலேயே எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவுக்கு விருப்பமானவர்கள் ஒருவருமே கிடையாது. நாங்க எங்கள் உயிரை விட குடும்பத்தை விட உலகத்தில் யாரையும் விட நாங்கள் அதிகமாக யாரை நேசித்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நேசித்தோம். அப்படி விரும்பி விருப்பம் கொண்டிருந்தும் கூட நாங்கள் அமர்ந்திருக்கிற சபைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்களானால் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், நாங்கெல்லாம் அமர்ந்திருப்போம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, யாரும் எழுந்திருக்க மாட்டோம். ஏன் எழுந்திருக்க மாட்டோம் தெரியுமா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சன வெறுப்பார்கள். அவங்க வரும்போது நாங்க எந்திரிச்சோம்னு சொன்னா அவங்களை அறவே பிடிக்காது. என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டுருவாங்க, எதுக்கு நான் வர்றத எந்திரிக்கிறீங்க, நானும் மனிதன் நீங்கள் மனிதர்கள், நான் வருவதற்காக நீங்க எப்படி எழுந்து நிற்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காக வந்து யாராவது எழுந்து நின்றார்கள் என்று சொன்னா கடுமையாக அவர்கள் கோபப்படுவார்கள், பிடிக்காது. அதனால் நாங்கள் எந்திரிக்கவே மாட்டோம். எந்திரிக்கலன்னா உலகத்தில் மரியாதை இல்லை, உலகத்து மக்களை விட அவர்களுக்கு எங்களுக்கு உள்ளத்துல இடம் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், எழுந்து மரியாதை செய்ய மாட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தியை முஸ்னத் அஹமது என்ற நூலில் 13,132 ஹதீஸாக பார்க்கலாம். 11,895 ஹதீஸ் அதே நூல்ல பார்க்கலாம். திருமதியில 2,678 ஹதீஸா பார்க்கலாம். இதுல என்ன வருகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எங்களுக்கு விருப்பமான யாரும் கிடையாது. அவர்கள் ஒரு சபைக்கு வருவார்களே ஆனால் நாங்கள் அப்ப அமர்ந்திருப்போமே ஆனால் அவர்களுக்காக நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம், அது பிடிக்காது. இப்படி உலகத்தில் எந்த தலைவரா நடக்கிறாங்களா, ஒரு சாதாரண ஆரம்ப பள்ளி கூட வாத்தியாருக்கு இப்படி நடக்க முடியுமா, முடியாது.
அந்த உலக உயர்ந்த ஸ்டேஜில் ஒரு மாமன்னராக மாபெரும் ஆன்மீக தலைவராக இருக்கிறவங்க இவர் கூட விரும்பவில்லை என்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இது குறைந்தபட்ச மரியாதையாக கருதப்படுகிறதோ, எந்த மரியாதை கொடுக்கிறதுனால அது கர்வமாக எடுத்துக்கொள்ளப்படாதோ, அந்த மாதிரி மரியாதையவே நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முஸ்லீம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு மத குருமார்கள், பெரியவர்கள், மகான்கள் நம்மளா சிலரை நம்மளா கற்பனை வைத்துக் கொண்டு அவங்களுடைய காலில் விழுவதற்கு தயாரா இருக்கிறோம். எந்திரிச்சு நிற்கிறத தடுத்திருக்கிற ஒரு தூதரை தலைவரா பெற்றிருக்கிறோம். தமக்காக எந்திரிச்சு கூட நிற்காதீங்க, எழுந்து கூட நிற்காதீர்கள் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தில் வந்து என்ன பண்றோம்? காலத்தொடுவதும், காலில் விழுவதும், காலக்கழுவி கரைச்சு குடிக்கிறதும், அது மாதிரி காலுக்கு பூஜை செய்யறதும், இவர்களெல்லாம் இந்த சமுதாயத்தில் நடக்கிற எண்ணி கண்ணீர் வடிக்க, ரத்த கண்ணீர் வடிக்கணும். சில அறியாத மக்களை இந்த மாதிரி மக்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தின் பேர்ல. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு மேல ஒரு உயர்ந்தவரா? அவங்களுடைய பாதங்களை விட புனித பாதங்களா இவர்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து இதை தெரிஞ்சுக்கிறோமே. இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை நம்ம தெளிவுபடுத்தினா சில விஷயங்களை தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது, அதுக்காக சில சந்தேகங்களை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எழுந்து நிற்குதல் இருக்குல்ல, எழுந்து நிற்குதல் என்பதை எழுந்து நிற்கலாம் என்று சில பேர் ஒரு ஆதாரம் காட்டிடுவாங்க. ஆனா அப்படி ஒன்று அதிசுகள் இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வரும்பொழுது என்ன செய்யறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? குமு இலா செய்திக்கும், உங்கள் தலைவருக்காக எழுந்திருங்கள் என்று சொல்றாங்க. குமு இலா செய்திக்கும், உங்கள் தலைவரை நோக்கி நோக்கி எழுந்திருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த சஹாபிங்கிறவர் வந்து மதீனாவுல உள்ள அன்சார்கள் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அந்த தலைவர் வர்றா இருந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் தலைவரின் பக்கம் தலைவரை நோக்கி எழுந்திருங்கள்னு சொன்னாங்க. இதை வச்சுக்கிட்டு சஹாபிக்கு எழுந்திருக்கும் போது அடுத்தாளுக்கு எழுந்திருக்கேன் என்ன அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, கேட்குவாங்க. எழுந்திருக்கலாம், எந்திரிக்கிறோம்னு சொன்னா இது நல்லா கவனிக்கணும். ரசூல் ஸல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சாங்கல்ல, யாருக்கு எந்திரிக்கிறாங்க? சஹாபிக்கு எந்திரிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை விட சஹாபி பெரியாளா? சஹாபிக்கு வந்து நபிகள் நாயகம் மரியாதை கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனுஷனா? மதீனாவில் உள்ள சமுதாயத்துக்கு தலைவரா இருக்கட்டுமாங்க, அவர் நபிகள் நாயகத்துக்கு கீழே மேலையா? கீழே தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இது எதுக்கு எழுந்திருச்சது இல்ல, இது மரியாதைக்கு எழுந்திருச்சு இல்ல, இது எதுக்கு எழுந்திருக்கிறது சொன்னா வரவேற்பதற்காக எழுந்திருக்கலாம். வரவேற்பதற்காக எழுந்திருப்பது என்ன அப்படின்னா, நீ தான் எந்திரிக்கணும், நான் தான் உட்கார்ந்து இருக்கணும் இல்லாம உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், நான் வர்றேன்னா வாங்க வாங்க வரவேற்கிறது, எங்க வீட்டுக்கு நீங்க வேணா நான் எந்திரிச்சு வாங்க வாங்கணும். இதுல யாரும் யாருக்கு மரியாதை செய்யல, இந்த இது எந்திரிச்சு நீ கூடும், நீ கூடும். மகள் வரும்போது ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு நிக்கிறாங்க. பாத்திமா நாயகி மகள் வீட்டுக்கு வரும்பொழுது ராமாவான சந்தோஷத்துல, மகள் வீட்டுக்கு வந்தா ஒரு சந்தோஷம் இருக்கிற தந்தைக்கு, அவர் மகள் வீட்டுக்கு வரும்பொழுது ராமானுசன் சந்தோஷமாக எழும்பு நின்று மகளை வரவேற்கிறார்கள், இது மரியாதையா? அப்ப மகளுக்காக தந்தை எந்திரிச்சு வரவேற்கலாம், தந்தைக்காக மகள் வரவேற்கலாம், வரவேற்புக்காக வேண்டி எழுந்து நிற்கிறது வேற, ஆனா மரியாதைக்கு எந்திரிச்சிருக்கிறது வேற. இது எப்படி வேறுபடுத்தி பார்க்கறது என்று கேட்டா, மரியாதைக்கு உள்ளது ஒன் சைடு, வரவேற்புக்குள்ளது ரெண்டு சைடுக்கும் உள்ளதா இருக்கும். இப்ப வாத்தியார் உட்கார்ந்து போது மாணவர் வர்றாரு, வாத்தியார் எந்திரிப்பாரா? எந்திரிக்க மாட்டாரு. மாணவர் உட்கார்ந்து இருக்கிற சபைக்கு வாத்தியார் வருவாரு, அப்ப மாணவர் எந்திரிக்கணும், இது மரியாதை. நல்லா விளங்கிக்கிறது விளங்குதா? மேலதிகாரி உட்கார்ந்து இருக்கிற சபையில ஒரு கீழ அதிகாரி வர்றாரு, வாங்க வாங்க எந்திரிப்பாரா? எந்திரிப்பாரு, தலைதான் ஆட்டுவாரு, பாக்கிறோமா இல்லையா? அது ஒருத்தர் கீழே உள்ளவங்க அமர்ந்திருக்கும் போது மேல உள்ளவங்க வந்தா எந்திரிக்கணும். இப்ப மரியாதைக்கு வரவேற்புக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டா, இருதரப்பாக இருக்குமே ஆனால், இன்னைக்கு நீ எந்திரிச்சா நாளைக்கு உனக்கு நான் எந்திரிப்பேன், யாரும் யாருக்கு மரியாதை செலுத்தல, ஒருவரை ஒருவர் கண்ணியமா வரவேற்கிறோம். இந்த வரவேற்புக்காக வேண்டி யார் வந்தாலும் நீங்க எந்திரிக்கலாம். யாருக்கு எந்திரிக்கலாம் கேட்டா, நீங்க போன அவர் உங்களுக்கு எந்திரிக்கணும். ஒரு கர்வம் பிடிச்சவன் வர்றான், வந்தவன எந்திரிக்க அவன் என்ன நினைச்சுக்கிறான், நம்மள நமக்கு மரியாதைக்கு தான் எந்திரிக்கிறாங்க நினைக்கிறான், பேசாம உட்காந்துருக்க வேண்டியதான். ஏன்னா தெரியலாம், சில ஆட்களை தெரிஞ்சுக்கலாம். அப்ப இவர் இவர் வீட்டுக்கு போன நம்ம எந்திரிக்க மாட்டாரு, இவரு இவர் வீட்டுக்கு நாம போனா இவர் எழுந்து நின்று நம்மளை வந்து வரவேற்க மாட்டாரு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் பொழுது, அந்த மாதிரி ஆளுக்கு வரும்பொழுது அதைத்தான் திருப்பி கொடுக்கணும். அவர் வீட்டில் நமக்கு என்ன கிடைக்குமோ அதைத்தான் நம்ம திருப்பி கொடுக்கணுமே தவிர அவருக்கு மரியாதை செலுத்திட கூடாது. அப்ப என்ன பிரச்சனை கேட்டா, வரவேற்புக்காக எழுந்து நிற்கிற மாதிரியான சில செய்திகளை காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எந்திரிச்சிருக்காங்க. அந்த நபிகள் நாயகம் எந்திரிச்சதுதான் ஆதாரம். நபிகள் நாயகம் மரியாதைக்கு எந்திரிச்சிருப்பாங்க, வரவேற்புக்கு தான் எந்திரிச்சிருப்பாங்க.
அப்ப வரவேற்புக்காக வேண்டி எழுந்து நிற்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எதுக்கு அனுமதி இல்ல? மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்பதற்கு வந்து மார்க்கத்தில் அனுமதி இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அடியோடு நிராகரிச்சாங்க. இதுல என்ன உள்ள விஷயம் என்று கேட்டா, ஏன் எந்திரிச்சு நிற்கிறத வந்து அப்படி மரியாதைக்காக எழுந்து நிற்பதை தடுக்கணும் அப்படின்னு கேட்டா, வணக்கங்கள் இருக்கிற வணக்கம், வணக்கங்கள் யாவுமே அல்லாவுக்கு சொந்தமானது வழங்கி வச்சிருக்கிறோம். எல்லா வணக்கமும் தொழுகை, நோன்பு, ஜகாத், எந்த ஒரு வணக்கமா இருந்தாலும் அல்லாவுக்கு தான் செய்யணும்னு வழங்கி வச்சிருக்கிறோம். இப்ப வணக்கத்துல முக்கியமான ஒரு வணக்கம் என்னன்னு கேட்டா தொழுகை. அந்த தொழுகையில ஒவ்வொரு நிலையும் இருக்கு பாருங்க. அது எல்லாம் இறைவனுக்கு மரியாதை செய்யறதுக்காக தான் நீங்க என்ன செய்ய நிக்கிறீங்க. உங்க நிக்கிறது வேற நிக்கிறது வித்தியாசம் இருக்கிறது. இறைவனுக்கு இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அவனை கண்ணியப்படுத்துவதற்காக நிக்கிறீங்கல்ல, இந்த நிக்கிறத மனுஷனுக்கு செய்ய முடியாது. புக்கு செய்யறீங்க, குனியறீங்க, குனியிருந்த எதுக்கு? நீங்க வந்து ஒரு ஒரு தலைவரை கண்டவனுக்கு குனியிறீங்க, இன்னும் அல்லாவுக்கு நிகராவில் ஆகிட்டீங்க. அவருக்காக ருக்கு செய்ய முடியாது. சஜ்ஜியை கொண்டு நேரத்தில் வைக்கிறீங்க, சஜிதா சியாமு ருக்கு சஜிதா. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு முன்னாடி மண்டி போட்டு உட்காருறீங்க, பாத்தியாருக்கு முன்னாடி மண்டி போட்டு அத்தையாத்துல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா அவரை நீங்க வணங்குறீங்கன்னு அர்த்தம். தொழுகக்கூடாது, ஒரு மனிதனுக்கு தொழக்கூடாதுன்னு சொன்னா தொழுகையில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தையும் செய்யக்கூடாது, ஒவ்வொரு அம்சத்தையும் வந்து ஒரு மனிதனுக்காக செய்யக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எழுந்து நிற்பது வந்து கடவுளுக்கு முன்னாடி இறைவனுக்காக எழுந்து நிற்பதற்கு சமமாகி விடுமோ, அப்படி ஒரு குற்றம் சேர்ந்து விடுமோ என்று பயந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப என்ன கவனிக்கணும்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இறை தூதரை இல்லாம பேச்சு இல்லன்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா என்ன, அவங்க ஏதோ ஒரு லாபத்துக்காக வேண்டி, மக்களை திரட்டுறதுக்காக வேண்டி, தங்களுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்காக வேண்டி, தங்களுக்கு ஒரு இயக்கம் கட்டுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு மார்க்கத்தை உண்டாக்கி, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று உண்டாக்கி இருந்தாங்கன்னு வச்சுக்கிறோமே, அது உண்மையு வச்சுக்கிட்டு உரசி பார்த்தோம்னு சொன்னா, இந்த நோக்கத்துக்கு உண்டாக்குன ஒரு ஆள் இந்த மரியாதை இல்லாம மறுப்பாங்க. உலகத்தில் எல்லாரும் எல்லாருக்கும் செய்யற மரியாதை தானே இது. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மேல உள்ள ஆளுக்கு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறான். எல்லா மனுஷனும் தனக்கு மேல உள்ள ஆட்களுக்கு அண்ணனை கண்டா தம்பி எந்திரிச்சு நிக்கிறான், தாப்பனை கண்டா மகன் எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் தானே இது. இப்படிப்பட்ட இன்னும் சொல்ல போனா சில வீடுகள்ல மனைவி வந்து கணவனுக்கு எந்திரிச்சு நிக்கணும். வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது புருஷன் வந்தான்னா அவங்க வந்து சிறந்த மரியாதை கொடுப்பாங்க. அப்படி எல்லாம் நம்ம வந்து உலகம் பூரா இது சகஜம்னு ஆக்கப்பட்டுருச்சு. இஸ்லாம் தான் சகஜம் இல்லைங்க, அதெல்லாம் அந்த பேச்சு வச்சுக்க கூடாது. மரியாதைக்காக வேண்டி எல்லாம் யாரு புருஷனுக்காக பொண்டாடி கூட எந்திரிக்க கூடாது. மரியாதைக்காக வேண்டி வரவேற்கிறது மட்டும்தான் எந்திரிக்கலாமே தவிர யாரும் யாருக்கும் எழுந்திருக்க கூடாது என்ற எல்லாருடைய சுயமரியாதையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் காப்பாற்றும் விதமாக நடந்திருக்கிறாங்களே, இதுல என்ன நோக்கம் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? நிச்சயமா இது அவங்க உண்டாக்கலாம் விளங்குதா? இந்த மார்க்கத்தை அவர்கள் சுயநலனுக்கு அவர்கள் உண்டாக்கி இருந்தார்களே, ஆனால் இந்த குறைந்தபட்ச மரியாதையை கூட பெற்றிருக்க மாட்டாங்க. இது கூட என்னன்னு சொல்லுவாங்க, இப்படி கூட எனக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்று நாம் சிந்தித்து பார்க்கும்போது, இந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழ்நிலைக்காக அவங்க எதையும் உண்டாக்கவே இல்லை. நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படி தான், அல்லாஹ்வுடைய வகையின் அடிப்படையில தான், அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில தான் இவ்வளவும் செய்தார்கள் என்பதை சந்தேகத்துக்கிடமில்லாமல் புரிந்து கொள்கிறோம். அவர்கள் இந்த ஆன்மீகத்தை வைத்து எந்த ஒரு பெருந்துவலனையும் அடையவில்லை என்பதற்கு இன்னும் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை பார்ப்போம். அங்கிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தொடர் நிகழ்ச்சியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்வேறு சிறப்பியல்புகளை பற்றி தொடர்ந்து அறிந்து வருகிறோம். இதில் இறுதியாக நாம் எதை அறிந்து வருகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆன்மீக நெறியை மக்களுக்கு சொன்னார்கள். அந்த நெறியை சொல்வதன் மூலமாக தமக்கு ஏதாவது அதில் ஒரு பெருமிதனை ஒரு லாபத்தை அடைவதற்கு சொல்லியிருப்பார்களா என்று நம்ம உரசி பார்த்தோம்னு சொன்னா, அந்த மாதிரி சொல்வதற்கு கடும அளவுக்கு கூட வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் நிராகரித்து தான் போறாங்க. காலில் உள்ளவர் நிராகரிக்கிறாங்க, எந்திரிச்சு நிற்கிற நிராகரிக்கிறாங்க, நீங்க தான் எல்லாம் சொன்னா அதை நிராகரிக்கிறாங்க, உங்களை விட்டா யார் இருக்கான்னு சொன்னா அதை நிராகரிக்கிறாங்க, இப்படி உங்களுக்கு மறைவானது தெரியும் அது நிராகரிக்கிறாங்க. இப்படி ஆன்மீகத்தில் வந்து என்னென்ன கிரேடெல்லாம் உலகத்தில் ஆன்மீக தலைவர்களுக்கு மக்கள் கொடுக்கிறாங்களோ அந்த மாதிரியான கிரேடெல்லாம் தனக்கு இருக்குன்னு மக்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில எல்லாம் அதை நிராகரித்து தடுத்து மறுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நபிகள்